அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசிநாதனாகவும் எட்டாமிடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாகவும் சுக்கிரன் திகழ்கிறார். சுக்கிரன் ராசிக்கு எட்டாமிடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். இது கண்டிப்பாக உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. 2024 ஜூன் மாதம் 13 தேதி முதல் பாக்கியஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் நுழைந்திருப்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல், புத்திகாரகரான புதன் பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஜூன் மாதம் 15 தேதிக்கு பிறகு சூரியனும் மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் புது சுக்கிர யோகம், சூரிய புதாதிபத்தி யோகம் போன்ற பல யோகங்கள் உங்களுக்கு உருவாகிறது. இவ்வாறாக பல கிரக நிலைகள் அடுத்தடுத்து அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியதால் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல சிரமங்கள், நெருக்கடிகள், இடர்பாடுகள் விலகுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது. எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் சுருக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுகாதிபதியான சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு 3 இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, சகாயஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். வெற்றிஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான தடைகள் விலகி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சுபிட்சங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வலுவாக உருவாகிறது. சுக்கிரனை பொறுத்தமட்டில் 9 கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படுகிறார். நவக்கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வசதி வாய்ப்புகள், செல்வ செழிப்புகள், ஆடம்பர வாழ்க்கை போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். அவற்றிற்கெல்லாம் நாயகனாக செயல்படுகிறார் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாக போற்றப்படுகிறார். அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார். எனவேதான் அசுபகிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார். இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல், சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார். தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம் ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 2024 ஜூன் மாதம் 13 தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறார். ஆட்சி பலத்தை இழந்து அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார். அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதனுடன் சுக்கிரன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார். பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார். சந்திரன், சூரியன் என பல கிரக நிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி ராசியான மிதுனம் ராசிக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது அவருடைய சஞ்சார அமைப்பில் உருவாகக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவையாக, அதே நேரத்தில் துரதிர்ஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் என்பது மட்டுமில்லாமல், 9 கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார். ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வ செழிப்பு, திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலமிழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார் என்பது மட்டுமில்லாமல், முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. சுக்கிரனை பொறுத்தமட்டில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார். பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் 3, 6, 11 ஆகிய இடங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும் போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை. அதேபோன்று 3, 6 ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது.
மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகம் என்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பலமிழப்பு ஒரு வகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது. ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார். எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறார். எனவே எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது. ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார். புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள். என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக கருதுகிறார். தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது. அதே நேரத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் சூரியன். சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது. உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது. நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது. தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது. அதே நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல கிரகநிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதை தவறவிடும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல பலன்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார். இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்கின்ற போது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். இது பலவிதங்களில் குடும்பம் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல இடர்பாடுகளை நீக்குவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறது. சூரியனும் இரண்டாம் இடத்தை பார்த்து வந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு மிகவலுவாக மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பாக்கியஸ்தானத்திற்குள் சூரியனும் நுழைந்திருப்பதால் அலைச்சல் அதிக அளவில் குறையும். நீங்கள் சந்திக்கக்கூடிய உறவினர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய வீண்வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் போன்றவற்றால் உறவு விரிசல் போன்றவற்றில் நல்ல பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது. குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் பாசமும் நிலவும். போதிய அளவிற்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற யோகங்கள் குடும்பம் ரீதியாக பெருமளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம் மற்றும் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் வலுவாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல தித்திப்பான செய்திகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும். சனி மிகவும் வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக கிடைக்கும். அதிகாரம் மிக்க பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு. தைரியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுப்பெறுவதால் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் உண்டு. மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவைகள் அமைவதற்கான நல்ல பல சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக கொடுக்கும்.
வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஐந்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார். அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசிநாதனான சுக்கிரன் மிகவலுவாக ஒன்பதில் நுழைந்திருப்பதால் வியாபாரத்துறை தொழில்துறையில் அதிக அளவிலான முதலீடுகளும் திட்டமிடுதலும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். இதுவரையிலிருந்து வந்த பின்னடைவுகள் விலகி நீங்கள் வளர்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பங்குதாரர்களின் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையும். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்கள் உண்டு. பல்வேறு விதங்களில் தொழில்துறை வியாபாரத்துறையில் முன்னேற்றங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். வெற்றிகளை உறுதி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு பெரிய அளவிலான வரவேற்பு கிடைக்கும். சினிமா துறை உள்பட கலைத்துறையில் அசுர வளர்ச்சிகள் ஏற்படும். அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. முக்கியமான முடிவுகளை கணக்கச்சிதமாக மேற்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு. எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும். மாணவ மாணவியருக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு. செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்று வலுவாக இருப்பதால் விவசாயத்தில் மற்றும் கால்நடை வளர்ப்பில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. பழைய கடன்களை அடைத்து விடுவீர்கள். புதிய நிலம் பண்ணை நிலம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் மனநிறைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைகிறது. உடலாலும் மனதாலும் இருந்து வந்த கஷ்டங்கள் மனக்குறைகள் விலகுகிறது. பரிகாரம்: வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனை வழிபடுங்கள்.